பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்துட்டு எடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இது யாருக்கும் தெரியாது, பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாது. ஓகேவா, இந்த ஃபிஷ்ஷை தான் என் கத்தெல்லாம் எப்படி பண்றாங்கன்ட்டு நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். ஃபிஷ்ஷோட பேர் என்னது? கட்லா. பேர்லாம் சொல்லுவேன். இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்துட்டு கட்லா. இதுல முள்ளு கம்மியா தான் இருக்கும். நீங்க சின்ன குழந்தை வீட்டுல சாப்பிட்டு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முள்ளு வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும், அதனால உங்க காலெல்லாம் குத்தாது. ஓகேவா, இந்த ஃபிஷ் பேர் தான் கட்லா. இது நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், முள்ளு கம்மியா இருக்கிறதுனால. ஓகே வாங்க, இதுக்கு எங்க அத்தெல்லாம் பவுடர் போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுடர் பேரு கார்ன்ஃபிளவர் பவுடரும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி செஞ்சிருக்காங்க. இதை நம்ம சில்லிக்கும் போடலாம், ஃபிஷ்ஷுக்கும் போடலாம். ஓகே வாங்க போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பவுடரை போட்டுக்கலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா ஃபுல்லாகவே தூவி விட்டுருங்க. ஓகே, நான் ஃபுல்லாகவே தூவி விட்டுக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். இப்போ வந்துட்டு சும்மா இப்போ அந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் நல்லா தடவணும். இப்போ பாருங்கள், நான் தடவிட்டு இருக்க மாதிரியே தடவுங்க. இப்போ வந்துட்டு நான் 3 ஃபிஷ்ஷுக்கு தடவிட்டேன். இப்போ 4 ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு தடவிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதில் நல்லா கலர் வந்துருச்சு. இந்த கலர் இருந்தால் தான் ஃபிஷ்ஷும் நல்லாயிருக்கும். ஐ லைக் யூ ஃபிஷ். இந்த கலர் வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஐ லைக் யூ ஃபிஷ். நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டே நீ. மொத்தமாக இதில் 8 ஃபிஷ் இருக்கு பாருங்க. இல்லை நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு ஒரே இடத்துல கூட ஒட்டாம நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நான் கொஞ்சமா அந்த மாவு சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு நான் இப்ப முட்டைய உடச்சி இதெல்லாம் போட போறேன். ஓகே, நான் போட்டுட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்துட்டு கண்ணாடி வளையல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கண்ணாடி வளையல் தான் எப்படி நம்ம போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை மிக்ஸ் ஆகிடுச்சு. குழகுலன்னு எடுத்து பார்க்கும் போதே, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. பார்க்கும் போதே எனக்குலாம் சாப்பிட்ணு கூட ஓச்சியாக இருக்குது. நான் எச்சு உடச்சிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இது எச்சு ஊறுது. நான் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி குடிட்டு போகும்போது எனக்கு எச்சு ஊறுது. இப்போ நான் இதை ஒரு பிளேட்ல எடுத்து சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஒவ்வொரு ஓரமாக இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். மாதிரி ஓர ஓரமாக சேர்த்துனா தான் மாவும் மாவும் ஒட்டாது. மீனும் மீனும் ஓகே. எனக்கு பிடிச்ச பிடிக்கும் எனக்கு அம்மியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பயே எடுத்து சாப்பிட்டு முடிஞ்சிருக்கு. ஐ லைக் யூ ஃபிஷ் சோ
Oh, so yummy! So crispy! So melty! What are English alone there to Friends, but you know, fish. Some of them level. Paranga lalang na fish at little bit pot them. Yummy! Nalla irukku. Uppu kaara ellame correct-a irukku.